அனஸ் இப்னு நத்ர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹத் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொள்ள முடியாமல் போனவர். உஹத் யுத்தத்தின் போது வேகமாக ஓடுகிறார். வழியிலே பார்த்த ஒருவர் கேட்கிறார், இவ்வளவு வேகமாக எங்கே ஓடுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொல்கிறார், இன்னி லஅஜிது ரீஹல் ஜன்னதி தூன உஹத், சுவர்க்கத்தின் வாடையை நான் உஹதுக்கு பக்கத்தில் நுகர்கிறேன், அங்கே ஓடுகிறேன் என்று சொன்னார். அங்கே ஓடி அந்த களத்திலே வேகமாக போராடி சல்லடையாக்கப்பட்டார். யுத்தம் முடிவுற்றது. சஹாபாக்கள் ஜனாசாக்களை அடையாளம் காணுகிறார்கள். ஒரு ஜனாசா அடையாளம் காண முடியாமல் கிடக்கிறது. முகத்திலும் அம்பு காயங்கள், வெட்டுக்காயங்கள். யாராக இருக்கும் என்று மஷூரா செய்து கொண்டிருக்கும் போது ஒரு பெண்மணி வந்து சொல்கிறார்கள், என்னுடைய சகோதரனும் வந்தார், காணவில்லை, போய் பாருங்கள் என்று சொன்னபோது அவரால் அடையாளம் காண முடியவில்லை. கடைசியிலே அவருடைய பெருவிரலை பார்க்கிறார். பெருவிரல் அடையாளத்தை வைத்து, இதுதான் என்னுடைய சகோதரர் அனஸ் இப்னு நத்ர் என்று சொன்னார். சுவர்க்கத்தை நேரடியாக அடைந்து கொள்ள வேண்டும் என்பதில் அவர்கள் துடித்துக் கொண்டிருந்தார்கள். சுவர்க்கத்திற்கு போகக்கூடிய ஏதாவது ஒரு வாய்ப்பு தவறப்படுமாக இருந்தால் அதற்காக அழுதார்கள். சுவர்க்கத்திற்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு தவறிவிடுமாக இருந்தால் அதற்காக வேண்டி சஹாபாக்கள் அழுதார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், தபூக்கில் தபூக் யுத்தத்தை ஏற்பாடு செய்யும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரத் ஃபலஹுல் ஜன்னா, யார் கஷ்டமான நேரத்தில் தயார் செய்யப்படுகின்ற இந்த படையை தயார் செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் என்றார்கள். சஹாபாக்கள் பம்பரமாக வேகமாக இயங்குகிறார்கள். ஒவ்வொருவரும் கொண்டு வந்து அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் குவிக்கிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் தங்க காசுகளை கொண்டு வந்து கொட்டுகிறார், அபுபக்கர் கொண்டு வந்து கொட்டுகிறார், உமர் கொண்டு வந்து கொட்டுகிறார். கடைசியில் சில சஹாபாக்கள் வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு அள்ளு பேரிச்சம்பளம் அவ்வளவுதான் இருந்தது, அதை கொண்டு வந்து போடுகிறார்கள். சில சஹாபாக்கள் வந்து நின்று அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் அழுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், தரா வ அயுனுஹும் தஃபீது மின் அத்தம், அவர்களை நீ பார்க்கிறாய், அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. எதற்காக கண்ணீர் வடிகிறது தெரியுமா? ஹஸனன் அலா அல்லா யஜிது, அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதற்கு என்னிடம் ஒன்றுமே இல்லையே என்ற கவலையிலே உனக்கு முன்னால் வந்து நின்று அவர்கள் அழுகிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் அவர்களுடைய வரலாற்றை பதிவு செய்து வைத்திருக்கிறான். அந்த சந்தர்ப்பம் எனக்கு தவறி போகிறது என்ற கவலையோடு அழுதார்கள். சுவர்க்கம் உண்மை என்பதை நாம் ஈமான் கொண்டால், கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, சுவர்க்கத்தில் உள்ள இன்பங்களை பற்றி குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் ஈமான் கொண்டால், சுவர்க்கத்தில் இருக்கிற இன்பங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் கூறக்கூடிய விஷயங்களை எல்லாம் உண்மைக்கு உண்மையாக நாம் நம்பினால், நிச்சயமாக இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு பெரிதாக தெரியாது. அந்த சுவர்க்கம் தான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக மாறும். அதற்காக வேண்டி எதை தியாகம் செய்ய வேண்டி வந்தாலும், எதை இழக்க வேண்டி வந்தாலும், இழப்பதற்கும் தியாகம் செய்வதற்கும் நாம் தயாராக இருப்போம். சஹாபாக்களிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது வேண்டுமா என்று கேட்டால், அவர்கள் சுவர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும், அதற்காக துஆ செய்யுங்கள் என்றுதான் சொல்லுவார்கள். இந்த உலகத்தில் எதையும் அவர்கள் கேட்கவில்லை. உலக வாழ்க்கை மிக குறுகியது, மிக அற்பமானது, மிகவும் இழிவானது. ஒரு செத்து போன ஒன்றுக்கும் உதவாத ஆட்டை விடவும் கேவலமானதுதான் அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகம். இந்த உலகத்தில் நிம்மதி கிடையாது, இந்த உலகத்தில் சந்தோஷம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது, ஒரு நெருக்கடியான வாழ்க்கை. ஆனால் சுவர்க்கம் விசாலமானது, சந்தோஷமான இடம், மகிழ்ச்சியான இடம், சுகம் அனுபவிக்கிற இடம். ஆனால் உண்மை இதுவெல்லாம் கற்பனை அல்ல, நிஜம். சொல்லப்பட்ட ஒவ்வொன்றுமே சுவர்க்கத்தில் உண்மை. அதிலே மேக்சிமம் நமக்கு கிடைக்கிற இன்பம் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா எல்லா இன்பங்களையும் தருவான். தங்க மாளிகை, வெள்ளி மாளிகை, முத்து, மரகதம், பஞ்சனை மெத்தைகள், அழகான பார்ப்பதற்கு கண்குளிரக்கூடிய குழந்தைகள், மதுவாறு, தேனாறு, பாலாறு, தோப்புகள்,
ஹூருன் ஈன் என்ற அழகிய பெண்கள் எல்லாம் அல்லாஹ் தந்து, சந்தைகள், கடை தெருக்கள் எல்லாவற்றையும் தந்து அனுபவிக்க வைப்பான். அனுபவிக்கும் போது நம்ம ஒவ்வொருவருக்கும் 100 பேருடைய பலத்தை அல்லாஹ் தருகிறான். உண்பது, குடிப்பது, உணர்வு கொள்வது போன்றவற்றில் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் 100 பேருடைய சக்தியை தருகிறான். இதெல்லாம் தந்து என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கும் போது அல்லாஹ் கேட்கிறான், ஹல் துரீதுன ஷைஅன் அஸீதுக்கும், இன்னும் ஏதாவது உங்களுக்கு வேண்டுமா என்று. இவ்வளவு தந்திருக்கும் போது ஏதாவது வேண்டுமா என்று சொல்ல முடியுமா சகோதரர்களே? நம்ம திரும்ப ஆரம்பிப்போம். அலம் துபய்யிது வுஜூஹனா வகத் இஸ்வத்தத் வுஜூஹ். யா அல்லாஹ், அந்த அரசாத்துல் கியாமாவிலே மஹ்ஷரிலே சில முகங்கள் கருத்து பயந்து போயிருந்த நேரத்தில் எங்களுடைய முகத்தை நீ பிரகாசமானதாக ஆக்கவில்லையா? சிராத் என்ற அந்த பாலத்தை கடந்து நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து இந்த சுவர்க்கத்தை எங்களுக்கு தரவில்லையா? இதில் நீ எங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறாய், இதற்கு மேல் ஏதாவது வேண்டுமா என்றால் நாங்கள் என்ன கேட்பது என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், இன்னலக்கும் மௌஈதன் உரீது அன் யுஞ்ஜிஸகுமோ, நான் உங்களுக்கு அளித்த ஒரு வாக்குறுதி இருக்கிறது, அதை நான் இப்போது நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லும் போது சுவர்க்கவாசிகளுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள திரை நீக்கப்படும். அப்போது சுவர்க்கவாசிகள் தங்களுடைய கண்களால் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். இந்த ரப்புக்காக இந்த உலகத்தில் நாம் கஷ்டம் என்று கருதக்கூடியவைகளை செய்கிறோமோ, எந்த ரப்புக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறோமோ, எந்த ரப்பை பார்க்காமல் அவனுக்காக தியாகங்கள் செய்கிறோமோ, அந்த ரப்பை பார்க்கக்கூடிய பாக்கியம் சுவர்க்கத்திலே கிடைக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவர்க்கவாசிக்கு அவனுடைய வீடு, அவனுடைய பஞ்சனை மெத்தை, அவனுடைய ஹூரு நயின் மனைவி, இவர்கள் எல்லாம் அவனுக்கு இன்பமாக இருக்காது. அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பதுதான் சுவர்க்கத்தில் உள்ள உச்சகட்ட இன்பமாக அவனுக்கு இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹ அஸ்ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன், வானங்களையும் பூமியையும் விட விசாலமான அந்த சுவர்க்கத்தின் பால் விரைந்து வாருங்கள், லேட்டாகாதீர்கள், பராக்காகி விடாதீர்கள், கொஞ்ச காலம் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் அந்த சுவர்க்கத்தை நோக்கி வேகமாக விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா அழைப்பு விடுத்து விட்டு சொல்கிறான். அந்த சுவர்க்கம் நானும் முஸ்லிம் தான் என்று சொல்கிற எல்லோருக்கும் அல்ல, நானும் சுவர்க்கவாதி தான் என்று நினைக்கிற எல்லோருக்கும் அல்ல, மாறாக அது தக்வா உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நிறைய துஆ கேட்பார்கள். அல்லாஹும்மா ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ், என்னுடைய நஃப்ஸுக்கு தக்வாவை தந்துவிடு. வாயால், உடலால், உடையால், எழுத்தால், பேச்சால் ஏமாற்றலாம், ஆனால் தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, தக்வா என்பது இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது என்று தன்னுடைய நெஞ்சை தொட்டு காட்டி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹும்மா ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா என்று சுஜூதிலே மன்றாடினார்கள். அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, யா அல்லாஹ்வுனிடத்தில் ஹுதாவை நேர்வழியை, துக்கா என்ற தக்வாவை, அஃபாஃப் என்ற ஹராம்களிலிருந்து ஒதுங்கி வாழக்கூடிய அந்த தன்மையை உன்னிடம் கேட்கிறேன் என்று பிரார்த்தித்தார்கள். ஏனென்றால் தக்வா உள்ளவர்களுக்கு தான் வெற்றி. இன்னலில் முத்தகீன மஃபாஸா, நிச்சயமாக வெற்றி என்பது தக்வா உள்ளவர்களுக்கு தான் இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மஹ்ஃபிரத்தின்பால் விரைந்து செல்ல வேண்டும். அல்லாஹுடைய சுவர்க்கத்தின்பால் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு விரைந்து செல்ல வேண்டும். அந்த சுவர்க்கம் வானங்களையும் பூமியையும் விட விசாலமானதாக இருக்கிறது. அது தக்வா உள்ளவர்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது.